பிரைஸ் லாபர் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா வந்து திருமணத்திற்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு திருமணம் ஆக போகுது அப்படின்னா வந்து அதற்காகவும் நீங்கள் வந்து எல்லா எங்களோட இணைந்து ஜெபிங்க. இல்லை உங்களுக்கு ஒரு திருமண தடை வந்து ரொம்ப வருடங்களாக இருக்குது அப்படின்னாலும் எங்களோட இணைந்து ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் வந்து இன்றைக்கு அந்த ஒரு திருமணம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து நியமித்திருக்கா. எங்களோட இணைந்து ஜெபமுங்க, நிச்சயமாக நடக்கும். சங்கீதம் 127:1. கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா. இப்போ கத்தர் தான் வந்து வீட்டை கட்டணும். அப்போ நம்ம ஆண்டோரே என்னுடைய வீட்டை வந்து நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் வந்து சகலத்தையும் எந்த அதினதின் காலத்தில் கரெக்டாக செய்கிறார். அதனால் எங்களோட இணைந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் திருமணம் அதினதின் காலத்தில் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை முடிக்கணும். அப்பா ஆண்டவரே முத்திரிக்கிறான், அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அன்பும் இறக்கும் உள்ளவரே முத்திரிக்கிறான், அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக்கொள்ளுக்கும் அதிகமாக செய்பவரே முத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் ஜெபிக்க உட்கார் முன்னாடியே நாங்கள் எதற்காக ஜெபிக்க வந்தோம் என்பதை அறிந்துக்கிறீரா அப்பா ஸ்தோத்திர ராஜா. இந்த வருஷத்தில் கூட திருமணத்துக்கு ஆயத்தமாகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஒரு வேலை ஏற்கனவே அவங்களுக்கு ஆண்டவரே திருமணம் ஆண்டவரே சப்பா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க திருமணத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க அவங்கள் இருவருக்குள்ள ஆண்டவரே சப்பா முப்பரி நூல் சீக்கிரம் மறாது என்று சொன்ன போல அப்பா ராஜா நீரே அவர்கள் இருவர் கையையும் இணைத்து வைத்து நீங்க ஆசீர்வதிக்க முடியாதுன்னே. ஒரு வேலை கத்தாவே இந்த நேத்துல ஆண்டவரே பெண் பார்த்து கொண்டும் ஆண்டவரே ஆண்டவரே சப்பா மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருந்தாங்கன்னா கத்தாவே இந்த நேரத்தில் அவங்களுக்காக நாங்கள் வருகிறோம் கத்தாவே சப்பா. உம்முடைய சித்தம் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எல்லா மாம்சீகமான எண்ணங்கள் மாம்சீகமான சிந்தனைகள்லாம் எடுத்து போடுங்க ராஜா. உங்கள் சித்தம் மட்டுமே அவங்க வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்யுங்க சப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஈசாக்கு என்று ரெபேக்காவை நியமித்த தேவன் ஆண்டவரே, ரூத்துக்கு என்று போவாசை நியமித்த தேவன் ஆண்டவரே, ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு ஒரு இனத்தை விட்டு இன்னொரு இனத்துக்குமே நீங்கள் கொண்டு போய் ஆசீர்வாத தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா நீரே ஆண்டவரே உங்க யாருக்கு ஆண்டவரே சப்பா கொடுக்க வேண்டும் என்று நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களே சப்பா, அவங்களுக்கே நீங்க இணைக்கும் முடியாது நாங்க சுபிக்கிறேன் சப்பா ஸ்தோத்திர தகவன். எந்த மனுஷீக ஆண்டவரே சப்பா விருப்பங்களோ பெற்றோருடைய கட்டாயமோ அப்பா ராஜா, உறவுகளுடைய கட்டாயமோ அப்பா ஆண்டவரே இதுல அப்பா வரக்கூடாது அப்பா. உங்க சித்தம் எதுவோ ஆண்டவரே பரலோக தேவனே அப்பா, உங்க சித்தம் எதுவோ அதுவே இவர்களுடைய வாழ்க்கையில நடக்க உதவி செய்யுங்க சப்பா ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை தரும் முடியாது சுபிக்கிறான் அப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா புத்தியில மனைவி வீட்டை கட்டுகிறாள் ஆண்டவரே, புத்தி இல்லாதவளோ ஆண்டவரே தன் கைகளால் அதை இடித்து போடுகிறான்ற போல் ஆண்டவரே திருமண வாழ்க்கைகளை போகும்போது நல்ல புத்தியை தருமுடியா சுபிக்கிறான் அப்பா ஸ்தோத்திர ராஜா. முக்கியமா ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் அப்பா ராஜா நீங்க அநேக கட்டளை கொடுத்துருக்க போல ராஜா எசப்பா, அந்த வீட்டை ஆண்டவரே புத்தியாய் கட்ட உதவி செய்யுங்க அப்பா எசப்பா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் ஆனா புத்தியில மனைவியோ கத்தர் அருளும் ஈவு என்று சொல்லிக்கீங்க ராஜா. ஒவ்வொரு மகனுக்கும் ஆண்டவரே ஒரு புத்தியில மனைவி நீங்க தர முடியாது சுபிக்கிறான் ஆண்டவரே, அந்த ஈவை கட்டளையிட முடியாது சுபிக்கிறான்ப்பா. அப்பா பரலோகத்துல இருந்து ஆண்டவரே ஒரு குணசாலியான ஸ்திரீயை ஆண்டவரே கண்டுபிடிக்கிறவன் யார் ஆண்டவரே என்று சொன்னீங்களாப்பா. ஒரு குணசாலியான ஸ்திரீயை ஆண்டவரே ஒவ்வொரு மகனுக்கும் நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனை ஆண்டவரே உம்முடைய மகனாக ஒரு ஆவிக்குரிய மகனாக அப்பா ராஜா, அப்பா தன் மனைவியை நேசிக்கிற ஒரு மகனாக ஆண்டவரே நீங்க மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா 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 அப்பா. அப்பா ராஜா திருமணம் பண்ணுவது முக்கியம் இல்லை ஆண்டவரே, அந்த வாழ்க்கையில தொடர்ந்து ஓடு ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆளுகை இந்த குடும்பத்தின் மேல இருக்கட்டும் ராஜா. அப்பா கிறிஸ்துவே அந்த வீட்டுக்கு தலைவராக இருந்த ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது சுபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்ர ராஜா. ஆமென் ஆண்டவரே சபா. அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே ஸ்தோத்ர ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்ர ராஜா. உங்க விருப்பம் இல்லாமல் ஆண்டவரே எந்த ஒரு ஸ்வபாவமும் இருக்க கூடாது ஆண்டவரே. அப்பா சண்டை கூடி இருக்கணுமோ அப்பா பொறாமையோ ஆண்டவரே சந்தேக புத்திகளோ அப்பா இந்த மாதிரி எந்த ஆண்டவரே சபா கெட்ட ஸ்வபாவங்களோடு ஆண்டவரே சபா திருமணத்துக்குள்ள நுழையாத படிக்க ஆண்டவரே சாந்தத்தோடு அமைதலோடு ஒருவருக்கொரு அன்போடு ஆண்டவரே சபா திருமணத்துக்குள்ள நுழைய உதவி செய்யுங்க ராஜா. துதிகிற சபா ஸ்தோத்ரம் தாப்பனே. அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே ராஜா. அப்பா ஸ்தோத்ர அவர்களுடைய பொருளாதார தேவையில சந்திக்க முடியாது சுபிக்கிறாப்பா. அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே அப்பா எனக்குலாம் திருமணம் நடக்குமான் கவலையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஏசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசு ஆண்டவரே போடுகிற எல்லா தடைகள்
ஆண்டவரே ராஜா வேணுமென்றே ஆண்டவரே தடுக்கிற காரியங்கள் ஆண்டவரே இவனுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடாது வேணுமென்றே ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே மனிதர்கள் யாரா தடை பண்ணாலும் ஏசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் தடைகள் அங்கே உடைக்கிற ஆண்டவரே, நீரைகள் தந்த அதிகாரத்தின் பேரில் அங்கே கட்டளை இடுகிற ஆண்டவரே, ஏசு வல்லமில் நாமத்தினால் இவர்களுக்கு விரோதமாக தடை செய்கிற எல்லாவே ஏசுவின் வல்லமில் நாமத்தில் அவனுடைய பாதத்தில் கட்டுகிறேன் ஏசுவின் வல்லமில் நாமத்தினாலே. இனிமே இந்த சகோதரனுடைய வாழ்க்கையை கிரியை செய்யவே கூடாது, இனிமே நீ இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யவே கூடாது ஏசு வல்லமில் நாமத்தில் அவனை கட்டளை இடுகிறேன். அவன் என்னப்பா ஆண்டவரே அவன் துதிக்கிறான்ப்பா ஸ்தோத்திர ராஜா அப்பா பல்லவத்தின் தேவனானவர் அப்பா ஆண்டவரே நீ நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் பொருளாதார தேவையில சந்திங்க அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய திருமணம் நல்லா சிறப்பான முறையில் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, திருமணத்துக்கு பின்பு ஆண்டவரே நல்ல ஒரு கற்பத்தின் கனியை தந்து நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம், கற்பத்தின் கனி அவரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீங்களாப்பா, அந்த சுதந்திரத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா சோதரன் தகப்பனே. அப்பா திருமணத்தில் ஆண்டவரே யாருடைய ஆலோசனை கேட்காம ஆண்டவரே தெய்வ ஆலோசனை கேட்டவர்கள் குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்க ஏசப்பா, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒருமனத்தை ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் நல்ல ஒரு ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் தர முடியாது நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா, ஒருவருக்கொருவர் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா சுயநலம் இல்லாத ஒரு அன்பை ஆண்டவரே பயந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா அப்பா, கணவர் மீட்டார் மேலும் கணவர் மேலேயும் ஆண்டவரே அதி அப்பா அன்பு செலுத்த ஆண்டவரே பெண்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, பெண் மேலே ஆண்டவர் பெண் வீட்டார் மேலே ஆண்டவரே ஏசப்பா அன்பு செலுத்தவும் புரிந்து கொள்ளும் அப்பா, ஒவ்வொரு சகோதரருக்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு இருதயத்தில் உள்ள எல்லா குழப்பங்கள் பயங்கள் ஆண்டவரே எப்படி என்னுடைய திருமண வாழ்க்கை நடக்க போகுது, யாரெல்லாம் அப்படிலாம் இருப்பாங்களா, என்ன நம்ம செய்ய போகிறோம், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஆண்டவரே கலங்கி தவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா இந்த நேரத்தில் ஒரு அப்பா ஸ்தோத்திர ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் கொடுக்க முடியாது செபிக்கிறாப்பா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுடைய இந்த நேரத்தில் எல்லாரும் ஆண்டவர் வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கு ஆண்டவரே ராஜா, எங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கு அப்பா ஸ்தோத்திரம், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, என்னை நன்றாய் நடத்துவீர் ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுங்க அப்பா ஸ்தோத்திர ராஜா, தாழ்ச்சி அடையவே நன்றி ஆண்டவரே, அந்த காணா ஒரு கல்யாணத்தை நீங்க ஆசீர்வாதத்தை போல ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் நீங்க மாற்றி முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா, எனக்கெல்லாம் யார் மாப்பிள்ளை தருவா என்று அப்பா வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஸ்தோத்திரம் நீங்க ஆண்டவரப்பா சொல்லுங்க அப்பா, நீர் தான் என்னுடைய தாயும் தகப்பன ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான தாய் தகப்பன ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும், ஒரு அளவுக்கு தான் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்க முடியும், ஆனா ஆண்டவர் தான் நம்முடைய உண்மையான தாயும் தகப்பனுமா இருக்கிறார், அவரே நம்ம கைவிடாத தேவனா இருக்கிறார், அதனால இந்த நேரத்துல தாய்க்கு இல்லாம தகப்பன் இல்லாம எனக்கெல்லாம் யார் கல்யாணம் பண்ணியோ அப்பா என்னுடைய உறவினரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களேன் கவலையோட பார்த்தோடு இருந்தீங்கன்னா ஏசப்பா அப்பா சொல்லுங்க அப்பா, நீரே என்னுடைய தாயும் தகப்பனும் ஆண்டவரே ராஜா, நீரே என் திருமணத்தை நடத்தி வைங்க ராஜா, உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னுடைய விருப்பமோ என்னுடைய சித்தமோ இல்ல ராஜா, நீங்களே அப்பா ஆண்டவரே எங்கள் இருவருடைய கைகளையும் ஆண்டவரே சேர்க்க முடியாது நாங்க சொல்லிக்கிறாப்பா, நீர் எனக்கென்று நியமித்த மகன் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் நீ சேர்க்க முடியாது நான் சொல்லிக்கிறாப்பா, எனக்கென்று நியமித்த மகள் இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் ஆண்டவரே நீ சேர்க்க முடியாது நான் சொல்லிக்கிறாப்பா, என்னுடைய அப்பா மாம்சீகத்தை மறைத்து ஆண்டவரே, என்னுடைய சுயத்தை நான் மறைத்து ஆண்டவரே ராஜா, உங்க சித்தத்துக்கு நான் முழுதுமா நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணி அர்ப்பணிங்க, உங்களுடைய வாழ்க்கை அவர் கரத்துல ஒப்புடுங்க, ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிக்கும் போது ஒரு நாள் நீங்க தலை குனிந்து போவதில்ல, ஒரு நாள் நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை, உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மருமகன் வருவார், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மருமகள் வருவார், இந்த நேரத்தில் யாராவது பெற்றோர்கள் நீங்க கண்ணீரோடு இருந்தீங்கன்னா அப்பா அப்பா சொல்லுங்க ஏசப்பா ஆண்டவரே அப்பா, என் மகளுக்கு என்று ஒரு நல்ல மருமகனே தாங்கப்பா, என்னுடைய மகனுக்கு என்று ஆண்டவரே நல்ல மருமகளை தாங்கப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வீடு கட்டப்படணும் ஆண்டவரே, என் சந்ததியை நான் பார்க்க வேண்டும் என்று கண்ணீரோடு நீங்க ஜெபமணுங்க, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய சந்ததியை காத்த நிச்சயமா ஆசீர்வதிப்பார் ஆமென் ஆண்டவரே ஏசப்பா, எங்களோட ஜெபத்தில் இருந்துக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கான வருகிறோமாப்பா அப்பா, நீ உன் பிள்ளைகளையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் காண்பா என்று ஆண்டவரே வாக்குத்தத்தை கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, அவர்கள் அவர்கள் சந்ததி ஆண்டவரே காண்ட ஆண்டவரே காண அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ராஜா அப்பா ஸ்தோத்திர, அவர்களை கண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆனந்தப்பட்டு ஆண்டவரே உண்மை துதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் தாப்பனே ஸ்தோத்திரம் தாப்பனே, மீதியான எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய திருக்கருத்தில் ஒப்படைக்கிறோம், மீ பிரேசு மூலம் சிவங்களின் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் உள்ள நோய் பசுத்தனத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாகனம் மரவாதே.
இப்போ எல்லாரும் என்ன இந்த திருமணத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக தேவன் வந்து இந்த வருடத்துல எவ்வளோ பெரிய ஒரு தடையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக தேவன் இந்த வருடத்தில் அந்த திருமண காரியத்தில் நிச்சயமாக தேவன் அந்த தடையை உடைத்து இந்த வருடத்தில் அநேக திருமணங்களை நடத்த நிச்சயமாக தேவன் கிருபை செய்வார். இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா இந்த ப்ரேயர் வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஜப வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.